ரெண்டு சீட்டு மூணு சீட்டு நாட்டுக்கு மண்டிட்டு வாழ்றதை விட தனிச்சிறந்த போராடி போட்டு கூடப்படும். நாங்கள் சுமத்தோம் யாரிடத்தில், தோற்கடிக்கப்பட்டோம் யாரிடத்தில், என்னத்தான் அப்ப அண்ணன் தம்பி மாமச்சான் தோற்கடித்தான். தோல்வி எங்களுக்கல்ல, என் மக்களுக்கு. புரட்சியாளர்களின் பொழுதுதான் என் உடன் பிறந்தவனே. எப்போது புரட்சி வரும்? இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை மக்கள் தாங்களே புரட்சி செய்வார்கள். அப்படிப்பட்ட நிலை வெகு விரைவில் தமிழர் தாய்மலத்தில் இந்திய பெருநிலத்தில் உருவாக இருக்கிறது. அந்த புரட்சிக்கு தலைமையேற்க உங்கள் பிள்ளைகள் தயாராகி கொண்டிருக்கிறோம். இவ்வளவுதான். இலங்கையிலே நடந்தது, பங்களாதேஷில் நடந்தது, நாளை இந்தியாவில் நடக்காது என்று நீ எப்படி நம்புகிறாய்? பிதாமகன் முஜிபுர் ரஹ்மான் சிலை உடைக்கப்பட வேண்டிய காரணம் என்ன? ஒரு தேசத்தை உருவாக்கிய பிதாமகனின் சிலையும் கீழே வீழ்த்தப்படுது என்றால் அற்ப கருணாநிதி சிலை எல்லாம் ஏமாத்திரம் என்ன? உங்கள் சமாதி என்ன? உங்கள் கட்டணம் என்ன? உங்கள் பேனா என்ன? பென்சில் என்ன? இல்லாத இந்தியம், இல்லாத திராவிட அரசியலை வைத்துக் கொண்டு சட்டம்